பொதுவா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போறதுக்கு எல்லா டிராவல்ஸும் டூ வே சார்ஜ் பண்ணுவாங்க ஆனா நம்ம நாதன் டிராவல்ஸ் ஒன் வே டிராவுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணி உங்க பணத்தை மிச்சம் பண்றாங்க ஃபார் புக்கிங் कांटेक्ट 7305614697 வி கரண்ட்லி ஆபரேட்டர் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா எலெக்ஷன் டேட் அறிவிச்சாச்சு எலெக்ஷன் டேட் அறிவிச்ச உடனே சில பேருக்கு பால் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சில பேருக்கு பாலி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அது அவங்கவுங்க சிச்சுவேஷனை பொறுத்தது பட் கண்டிப்பா ரெண்டுல ஏதோ ஒன்னு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அது இந்த எலெக்ஷன் உடனே இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறாங்கலாம் வந்து கேட்பாங்க அம்மாவுன்னா என்னமோ அப்படின்ற மாதிரியே எலெக்ஷன்னா என்னமான்னு கேட்பாங்க அப்படி கேட்ட கேட்டவுடனே எல்லாம் சொல்லக்கூடாது எலெக்ஷன்னால் அது நமக்கு கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது எலெக்ஷன் அப்படின்றது நம்பிக்கை அந்த நம்பிக்கையை தான் ஓட்டாக கொடுத்து அதை வாக்காக அவங்கள போட சொல்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அதாவது இவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றத நம்ம அதோட வெளிப்பாடு தான் இந்த எலெக்ஷன் வேறு எதுவும் கிடையாது இப்போ அந்த நம்பிக்கைக்கு புள்ளையாசிரி நம்ம போட்டு பார்ப்போமா உங்களுக்குலாம் இந்த ஜிவிஎம் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா ஐயோ சாரி அவர் மேலே அவருக்கே நம்பிக்கை இருக்கானது டவுட்டு தான் இவிஎம் மேலே நம்பிக்கை இருக்கா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதாவது தமிழ்நாட்டில் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிற அத்தனை தொகுதியிலையும் நாங்கள் எதை அழுத்துறோமோ அந்த பட்டனு தான் அழுத்தும் அந்த பட்டனு தான் ஓட்டு போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையான்றதை மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க நான் சொன்ன தப்பாயிரும் எப்படி அதை வந்து ஏப்ரல் ஆறு அழுத்த தான் போறீங்க அதுக்கு முன்னாடி இந்த பில்லை உள்ளவாங்க மதியம் வணக்கம் இது அரசியல் கூத்து கூத்து அறிகோப்பி அறக்க பறக்க ஆரம்பிச்சிருக்கு சட்டசபை தேர்தல் இந்த ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்குள்ளே உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாயப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே உட்காந்துருப்பார் போல ஐயா அது சரி அவர் பட்ட கஷ்டத்தை நம்ம பார்க்காமலாம் இருந்தோம் எதையும் உழைச்சி மறைச்சா பண்ணார் இங்கேருந்து அங்கே என்ன அங்கேருந்து ஆள் என்ன வேர்வை செஞ்சு உழைச்சிருக்காரு இல்லையா அந்த உழைப்புக்கு கிடைச்ச பலன்தான் இந்த கூட்டணி அது சரி அங்கே பலன் கொடுத்துட்டீங்க இங்கே நாங்கள் இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாது ஆட்சியில் இருந்துருவீங்களா ஏன் வெளியில் நடமாட முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க அப்புடின்னு தாமரை வளர்த்த தங்கங்கள்லாம் கேள்வி கேட்பாங்களா பாட்டாங்களா அதாவது இதுவரை வந்து அவங்கள தானே விரட்டிக்கிட்டு தாங்க இப்போ நேரடியாக மக்களே விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க விழுப்புரத்தில் வந்து ஒருத்தர் வெளாசிட்டு போயிருக்காரு அப்படியே தம்பி உங்களுக்கு இப்போ தேவை ரெண்டு இன்ஜின் அதாவது இங்கே ஒருத்தர் இருக்காரு இல்லையா இவர் எங்க கூட சேர்ந்துருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் இல்லைனா ஒன்றும் வராது அதான் சண்டை போகிற கூட்டணியாக வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு போயிருக்கேன் கரெக்ட் கரெக்ட்டு ஏற்கனவே நீங்கள் கொடுத்ததெல்லாம் பொட்டியில் பூட்டி வச்சுருக்கோம் அல்ல முடியாமல் ஒன்றுக்கு மூணு பொட்டியாக வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் சாவியை தான் தொலைச்சிட்டேன் எங்கேயா போட்டேன்னு தெரியல தேடி எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்ததெல்லாம் நல்ல கை நிறையா செலவழிச்சிட்டு போவோம் எல்லாத்துக்கும் பெட்ரோலுக்கே செலவழிச்சிட்டு போவோம் சரியா அந்த மாதிரி நேரடியாக கூப்பிட்டு மிரட்டியிருக்கேன் அப்பள்ள விழுப்புரத்தில் வெளுத்து வாங்கிட்டு நேரம் அதே கோபத்தோடு ஐயா போயிருக்காரு இங்கே இவன் ஒன்று உண்டு இல்லைன்னு பண்ணு நினைக்கும் அதை ஒரு முடிவு தெரியாமல் விட்டு கிளம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கார் அங்கே போடா அங்க அன்னை எல்முருகன் இருக்காரு சி டி ரவியன் இருக்காரு அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து இருந்து ஒரு ஆள் வேணுமா நம்ம பஞ்சாயத்து பண்றதுக்கு ஐயா ஓபிஎஸ் போயிருக்காரு ஈபிஎஸ் போயிருக்காரு ஆனா கூட இன்னொரு ஆள் யார் போனா தெரியுமா அவர் யார் பக்கம் பேசுவாங்க எனக்கு தெரியல அண்ணன் ஓபிஆர் போயிருக்காரு ஓபிஎஸ் ஐயாவோட பையன் எனக்கு தெரிஞ்சு உட்காந்து ஈபிஎஸ் ஐயா அது உட்காந்து போராடி பேசிக்கிட்டு திருப்பாட்டி அடிக்கிறேன் ஏன்னா அந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் ஒன்றும் இல்லையா அதனால அப்படி தான் இருந்திருக்கும் அது வந்து ஒரு மூணு மணி நேரம் அந்த பேச்சுவார்த்தை போயிருக்கு அடித்து தூள் கிளம்பியிருக்காங்க நின்று பேசியிருக்காரு ஐயா எடப்பாடியார் அதாவது இதெல்லாம் உண்டு இதெல்லாம் என்று அவங்க ஆரம்பித்தது அறுபதுலேருந்து ஆரம்பித்தாங்க அது அந்த பக்கம் அவரோட மெயின் அஜெண்டாவே இங்கே பாருங்கள் சின்னம் அவ சேர்த்துக்கங்க எத்தனை தடவை சொல்கிறது உங்களுக்கு புரியாதா அதுக்கு பதிலுக்கு பெரிய சொல்லியிருக்காரு உங்களுக்கு தான் நான் சொல்கிறது புரியலை எத்தனை தடவை நானும் சொல்லிட்டே முடியாதுன்னு உங்கள் முன்னாடி தானே வெளியில் வந்து பேட்டியை கொடுத்தேன் அப்போ மறுபடியும் மறுபடியும் சேர்த்துங்க சேர்த்துக்கங்கன்னா அப்போ என்ன எங்கே போய் சொல்கிறியா அப்படின்ற மாதிரியே ஐயா வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமான இல்லை அமைதியாக தான் பேசியிருப்பார் அப்படி பேசின பட்சத்தில் சரி அந்த சைடு இது வந்து செட் ஆகாது இது இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம் நம்ம பிரச்சனைக்கு வாங்க அறுபது அப்படின்ற கேப்பில் ஆறிலிருந்து அறுபது வரை இவங்க ஆறில் இருக்காங்க அவங்க அறுபதில் இருக்காங்க அதாவது ரெண்டுக்கு இடைப்பட்ட நேரத்தில் எனக்கு ஏதாச்சும் ஒரு கண்டிப்பாக நானும் ஒரு மிடில் மேன் இல்லையா வந்து நடுவில் முடிச்சு கொடுத்துருப்போங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறப்போ ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதாவது என்னென்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த மாதிரியே நமக்கும் கொடுங்க அப்படின்ற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்காங்களா பட் அதுலேயுமே வந்து சில எல்லாம் இருக்குது அவங்க இது வந்து ஓரளவு அதாவது ஓரளவு ஓகே அவங்களும் வந்து சரி இதுக்கு மேலே இவங்கள்ட்ட உருவ முடியாது அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்கு அமித்ஷா ஐயா வந்துட்டார் அப்படின்ற மாதிரி வெளியில் வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க இப்போ அவங்க கொடுக்குறத அவங்க வாங்கிட்டு போகிறதுக்கு அதான் சாரி எது தான் ஃபைனலைஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகவும் இன்னைக்கோ நாளைக்கோ நாலானக்கோ கன்ஃபார்மாக வந்துடலாம் பட் இருபத்தி மூணுக்கு கீழே தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க அந்த இருபத்தி மூணுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே வந்து உள்ளுக்குள்ளே வந்து சில வேலைகள்லாம் நடக்கும் அதனால அதுக்கு பயந்துக்கிட்டே ஐயா முதல்ல ஃபஸ்ட்டு முடித்தது காரணம் அதனால தங்க பார்த்தீங்களா இவ்வளோ தான் கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு கொடுக்குறப்போ பாமா மருத்துவர் ஐயா கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்குறப்போ அதுலேயும் சில வேலைகள்லாம் இருக்குது என்ன கேட்குறாங்கன்னா அவங்க வந்து ஒரு இருபத்தி மூணு தொகுதி லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஜெயிச்சு கொடுத்துருவோம் கரெக்டு அதாவது இதெல்லாம் கொடுத்தா நீங்கள் ஜெயிச்சு கொடுத்துருவீங்க ஜெயிச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பாடுபடுவோம் அதாவது உங்களுக்கு அத்தனை அந்த வட மாவட்டத்தை ஃபுல்லாக நாங்கள் அள்ளி கொடுத்துட்டா நீங்கள் எங்களை விட மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருந்திருக்காரு போல் அதனால் அவங்க கொடுத்த லிஸ்ட்டில் ஒரு அது தொகுதியை மட்டும் வெறும் அஞ்சு அதாவது அந்த பெண்ணாகரம் தருமபுரி விக்கிரவாண்டி அதுக்கப்புறம் ஜெயங்கொண்டம் அப்புறம் இன்னொரு ஒரு தொகுதி இந்த அஞ்சு தொகுதியை மட்டும் இப்போ கன்ஃபார்மாக சொல்லியிருக்காவில்ல உங்களுக்கு இந்த தொகுதி தான் நீங்கள் எடுத்துக்கலாம் பேலன்ஸு பதினெட்டு தொகுதியை அங்கே பேசிவிட்டு நாங்கள்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்போம் ஏன்னா வந்து மொத்தமாக வடமாடு அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பகுதியில் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு மற்ற இடத்துல நம்ம உட்காந்து சும்மா போட்டி போட முடியுமா அந்த இடத்துல நம்மளும் ஸ்ட்ராங்கு தானே அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்களாம் அதிமுக நிர்வாகிகளை கேட்டிருக்காங்களா அப்படி கேட்குற பட்சத்தில் ஐயாவும் வந்து கரெக்ட் இல்லை அதான் இவங்கள நேரத்தில் நல்லா பேசுகிற அப்படின்ற மாதிரியே யோசிச்சு அப்புறமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுச்சிட்டாங்களா இதில் முக்கியமான இன்னொரு கூட்டணி தேமுதிக சொல்லும் போதே வந்து சங்கடமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்க ஃபைனலி ஃபைனலி இட் ஹேப்பன்ட் இன்னும் நடந்திருக்கு இந்த சம்பவம் அவங்களுக்கு ஃபோன் போட்டு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க அதாவது அப்போ ஃபோன் போட்டப்போ அன்னி அரிசமாக கண்ணுருக்காங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஆ அதாவது எல்லாத்தையும் பேசிட்டு கடைசி இங்கே வந்து நிற்பீங்களா இல்லை நாங்கள் என்ன உங்களுக்கு தொக்கால் இல்லை தக்காளி தொக்கால்னு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நடத்திருப்பாங்க போல் அதாவது இப்போ நீங்கள் கூப்பிட்ட நேரத்துக்குலாம் என்னால் வர முடியாது நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறமா பேசலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஷாக்கு என்னடா என்னடாது இப்படி பேசுகிறாங்க இத்தனை நாளாக நம்மளை வா வாடாக இப்போ நம்ம வர்றோம் அப்படின்னோன்னா வீட்டை உள்ளே போட்டிட்டு வெளியில் பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்களே என்ன மேட்ரு அப்படின்னு கேட்குறப்பதா அந்த சரி யோச்சு பார்த்துருக்கேன் கொஞ்ச நேரத்தில் அவர் அண்ணன் டேந்து கால் வந்திருக்கு யார்கிட்டேருந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கார்லையே ஒரு அண்ணன் கால் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆறு எத்தனை தடவை அவர் வீட்டுக்கு போய் தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்தீங்க ஒரு நாள் கோயம்பேடு பக்கம் வந்தீங்களா எங்களை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்திருக்கா நினச்சி பாருங்கள் இப்படிலாம் நீங்கள் பண்ணாதனால தான் அன்னியார் கோவப்பட்டார் இது எதுவும் ஃபார்மாலிட்டி இருக்க மாதிரி இருக்குது அப்புடின்னோன்னே இந்த பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா மணி பிரதர்ஸும் அண்ணே முனுசாமியும் சரி ரைட்டு உடனே கிளம்பி போயிடலாம் அப்படின்னா அங்கே கிளம்பி அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி இருக்காங்க கேப்டன் அப்படின்ற மாதிரியே அங்கே போனதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையை பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறப்போ நமக்கு தான் தெரியுமே அதாவது கிட்ட வந்தால் உதைக்கிறது எட்ட வந்தால் ஓடுறதுன்ற மாதிரி அவங்க வர்றப்ப மறுபடியும் ஆரம்பத்தேர்ந்து இங்கே பாருங்க நான் நாற்பத்தி ஒன்றுலாம் கேட்க மாட்டேன் சரியா எனக்கு புரியுது உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது பட் நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சொல்கிற ஒரு இருபத்தஞ்சி நம்ம பக்கம் தள்ளினீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தொகுதி தொகுதி இருபத்தஞ்சி நம்ம பக்கம் தள்ளினிங்கன்னா உங்களை ஜெயிச்சு கொண்டு அந்த கோட்டையில் உட்கார வைக்கிற அந்த த நாற்காலே தூசு துறைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி அது அது போனதுக்கப்புறம் பயிண்ட் அடிச்சு நீங்கள் உட்காந்துக்கலாம் அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க்கு பண்ணுவோம் எங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுமோ செய்வீங்க அப்படின்ற இவங்களுக்கா போனவங்களுக்கா நெஞ்சை பிடிச்சிக்கிட்டுட்டே மாத்திரை இருக்கா இதெல்லாம் இப்படிலாம் ஆரம்பிப்பா ஆரம்பிப்பாங்கன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலையாப்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு பத்து அந்த பத்தில் கூட ஒன்று ரெண்டு எங்கேயாவது கேட்டு வாங்கிக்கோங்க அதுக்கு நான் எங்கேயாவது ஏற்பாடு பண்ணுறேன் அதை தவிர்த்து விட்டு இருபத்தஞ்சி முப்பது நாற்பதுன்னு நின்னிங்கன்னா அப்புறம் இந்த மனு வாங்கின விருப்பம் மனு வாங்கின கதையாயிரும் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் கூட எதிர்பார்க்கலையா கடக்கடை கடக்கடன்னு காருக்கு ஓட்டிட்டாங்களே இதை அந்நியார் பார்த்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் போகிறதுன்னு இதுதான் இந்த அறிவிச்ச ஏன்னா தேர்தல் தேதி அப்படின்றது வந்து அறிவிச்சாச்சு இதை அறிவித்ததுக்கப்புறம் கூட்டணியை நம்ம ஏன்னா ஏப்ரல் ஆறு இன்னும் ஒரு முப்பத்தாறு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த முப்பத்தாறு நாளுக்குள்ளே முதல்ல கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணணும் வேட்பாளர்களை எடுக்கணும் பிரச்சாரம் பண்ணணும் அதுக்கப்புறம் வேலைகளை பார்க்கணும் ஒரு மாதிரி அதான் எப்பயுமே தேர்தலில் பரபரப்பில் இருக்குதுங்க பரபரப்பில் தான் தேர்தலே வரப்போகுது இப்படி ஒரு சூழ்நிலை தான் ஆரம்பிச்சிருக்கு பட் ஆனால் ஆரம்பிக்கிறது இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு மாதம் வேறு எந்த நீங்கள் டிவி முன்னாடி வேறு எந்த ப்ரோக்ராமும் பார்க்க வேண்டாம் நிறையா விஷயங்கள் நடக்கும் ஆரம்பமே இப்படி இருக்குன்னா அப்புறம் போக போக எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்க கண்டிப்பாக என்ன இந்த கூட்டணி முடிவுகள் இன்னும் கொஞ்ச நாள் அநேகமாக இந்த வாரத்துக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சு வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆனால் எது எப்படியோ எல்லா இடத்துலையும் யார் ஜெயங்கொண்டரில் யார் நிற்க போகிறான்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இந்த வகை பெண்ணார் தியானி எல்லாமே தெரிஞ்சு போச்சு அந்த இப்போ போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்களோ அன்னி யார் அங்கே ஒரு மூணு சீட்டு கன்ஃபார்மாக யார் யாருக்கும் தெரிஞ்சு போச்சு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வரும் ஆனால் அஃபிஷியலாக வரும்போது தான் நம்மளும் அஃபிஷியலாக சொல்லணும் சரியா நன்றி